श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि मद्गुरुपरम्परायै नमः। பதினாறாவது ஸ்லோகம் இன்னைக்கு சொல்லணும். பதினாறுலேருந்து பார்க்கலாம் எவ்வளவு ஸ்லோகம் போறதோ அவ்வளவு ஸ்லோகம் சொல்றேன். நாஹம் ஜானே நவரசகதீர் நார்த்தமக்ஷுண்ணமன்யை நாலங்காரான்னபி சனவசோ கும்பகம்பீரிமாணம் தோதும் மாதஸ்ததபி பவதீர்த்யக்தலஜ்ஜோயதேஹம் மந்தும் கிந்து பிரதித கருணா க்ஷந்தும் அர்ஹத்யமும் த்வம். என்ன சப்த பிரயோகம் பண்றாரு பாருங்க, கடைஞ்செடுத்து வெண்ணெய் கொடுக்குற மாதிரி ஒரு சப்தங்க, சப்த ராசியே ஒரு பெரிய சப்த பண்டாரம், அது ரொம்ப பெரிய ஓஷன் அது. அதுலேருந்து ஆச்சாரியால் வந்து என்ன பண்றாள்னா, நல்ல நல்ல சப்தங்களா எடுத்து போட்டு ஒரு பாவத்தையும் கொண்டு வந்து ஆரம்பிக்கச்சே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நாகம் ஜானி சாதாரணமாவே சொல்லுவா, எனக்கு தெரியாது, ஒன்னும் தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லணும்னாக்க, நாகம் ஜானி எனக்கு தெரியாது அந்த விஷயம், ஐ டோன்ட் நோ தட் அப்படின்னு சொல்லணும்னா பார்டன் அப்படின்னுடுவா. இப்பெல்லாம் ஒரு லைன்ல டூ நோ தட் அபவுட் அப்படின்னா பார்டன் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இல்ல எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா சம்ஸ்கிருத்ல அது மாதிரி க்ஷமாம் யாச்சே அப்படி கூட சொல்லுவா, க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவா, க்ஷமாம் யாச்சே அப்படி சொல்லுவா, க்ஷமஸ்வ அப்படி சொல்லுவா, நாகம் ஜானி அப்படி கூட சொல்லலாம், எனக்கு தெரியாது அடி எனக்கு தெரியாது சுவாமின் அப்படின்னு சொல்ற மாதிரி அடி எனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஸ்லோகத்தை. ஸ்லோகம் பண்றதுக்கு தைரியம் இருக்கு, அற்புதமான ஸ்லோகம் பண்றதுக்கு தைரியம் இருக்கு, அதை வந்து கடைசியில முடிக்கிறச்சே வந்து இவ்வளோ அற்புதமான கிரந்தத்தை பார்த்து பெருமாள் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு சொல்றதுக்கு முடியறது. ஆனா ஆரம்பத்துல நாகம் ஜானின்னு ஆரம்பிக்கிறது ரகசியம் என்னன்னா, ஒரு கிரந்தம் பூர்த்தி ஆகணும்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து நம்மளுக்கு ஒரு வணக்கம் வேணும். ஒரு கிரந்தம் எழுதணும்னு ஆரம்பிக்கிறது அவ்வளவு சுலபமே கிடையாது, யாராலையும் அவ்வளவு சுலபமா கிரந்தம் எழுதுறேன் நானுன்னு ஆரம்பிக்க மாட்டேன். அவ பாட்டுக்கு சில பேர் ரீடர்ஸா மட்டுமே இருப்பா, எல்லாரும் எழுதினாக்க அப்புறம் ரீடர்ஸ் யார் இருக்கிறது. அப்படி எழுதும் போது என்ன பண்ணணும்னா, அவளுக்கு ஒரு வணக்கம் தேவைப்படுறது. நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்னால முடியும் அப்படின்னு நினைச்சாக்க நீஞ்ச முடியாது, சமுத்திரத்துல இறங்கி நான் வந்து அவ்வளவு தூரம் நீஞ்சிடுவேன், ஃபுல் சமுத்திரமா நீஞ்சிடுவேன் அப்படின்னு நகை யாரால முடியுமா, முடியாது. அந்த மாதிரி நாகம் ஜானின்னு ஆரம்பிக்கிறேன். இது தாயார் விஷயத்துல போயிட்டு என்னன்னு நம்ம பேசுறது, நான் பேசினதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் திருப்திப்பட்டா சந்தோஷம் அப்படின்ற ஒரு அடக்கத்தை அவையடக்கம் அப்படின்னு சொல்லுவா. அவையடக்கம் நம்ம தமிழ்ல சொல்லுவா, சபையில எவ்வளவு அடக்கமா இருக்கணும், அதை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதாவது காவியத்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஒரு காவியத்தை அலங்கிருத்தமா இருக்கணும், அந்த காவியம் ரொம்ப அற்புதமா இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணுமோ அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு ரெண்டு லைன்ல சாதிக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் பிரயத்தனப்படுறேன், ஒரு லஜ்ஜையே இல்லாம பிரயத்தனப்படுறேன், அதனால நீதான் என்னை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுல இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் பூர்த்தியா. ஒரு ஸ்லோகத்தினுடைய கம்ப்ளீட் தாத்பரியத்தை தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சப்தங்கள் எப்படி பிரயோகம் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். நவரசகதீஹி நாகம் ஜானி, நவரசங்கள் இருக்கே அதனுடைய கதி என்ன, எப்படி சொன்னா அதனுடைய ஸ்தாயி பாவமானது அதாவது வெளிப்படும், சிருங்காரம் ஹாஸ்யம் கருணை ரௌத்ரம் வீரம் பயம் பீபத்சம் அத்புதம் சாந்தம் என்று ஒன்பது ரசங்கள் இருக்கு. இப்படி ஒன்பது ரசங்கள் இருக்கச்ச, இந்த ஒன்பது ரசங்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு சன்னிவேசத்தை வச்சாக்க அந்த சன்னிவேசம், சன்னிவேச வினிவேச சாருணான் ஒரு சன்னிவேச வினிவேசம்ன்றது, சன்னிவேசத்தை வைப்பது, வினிவேசம் பண்றதுன்னா நிவேசம் பண்றது, அது என்ன சன்னிவேச வினிவேச, அதுலயும் அல்லிட்ரேஷன் எல்லாம் இருக்கும் நிறைய பேர். எல்லாரும் ஒவ்வொரு கவிகளும் என்ன பண்றாங்க, சுவாமி தேசிகன்ல இருந்து நம்ம சம்பிரதாயத்துல அதுக்கப்புறம் நிறைய கவிகள் எல்லாம் வந்திருக்கா, அவள்ல பிரசித்தமானவர் வெங்கடாத்வரி சுவாமி தான், அதுக்கப்புறம் நிறைய கவிகள் இருக்கா, அவளும் கிரந்தங்கள்லாம் நல்லா எழுதியிருக்கா. சன்னிவேச வினிவேச வினிவேசம் பண்றதுல ஒரு சாருத்தை, ஒரு அழகு வரணும், அது இவருக்கு சன்னிவேச வினிவேச சாருத்தை ரொம்ப அழகா இருக்கு. நாம் ஜானே நவரச கதீஹி, நவரசங்களுடைய போக்கு என்ன,
அது என்ன மாதிரியான ஒரு வெபிச்சாரி பாவங்களையோ ஸ்தாயி பாவங்களையோ கொடுக்கணும்னா அதுக்கு வேண்டிய சப்த பிரயோகங்கள், அதுக்கு வேண்டிய பேக்ரவுண்ட் நான் எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சாதிக்கிறார். நாகம் ஜானே நவரசகதி. அந்த எனக்கு அது எனக்கு தான் ஞாபகம் வரும், வழக்கமா ஒரு ஒரு சன்னிவேசத்தை, ஒரு சிருங்காரோச்சிதமான சன்னிவேசத்தை கல்பனை பண்ணச்ச நம்ம ஆரம்ப ஸ்லோகம் அந்த அவர் பேர் இந்த நாடகமயமான ஒரு காவியம் எழுதியிருப்பார், அதாவது இந்த பாடல் கூட பாடுவாள், அவ்வளவு பிரசித்தமான கிரந்தம் அது, அதை போய் மறக்கக்கூடாது. அது வந்து அந்த கிருஷ்ணர் விஷயமான பக்திய சொல்லக்கூடிய கிரந்தம் அது, அதுல இருந்து நிறைய பாட்டுகள் எல்லாம் எடுத்து பாடுவான். அது எனக்கு அது ரீல் கிரந்தம் ஞாபகம், அம்மையை வரக்கூடாது, அது எனக்கு ஞாபகம் ஸ்மிருதி வரணும் வரல பாப்பது சேஷம். அது வந்து என்னன்னாக்கா அதுல ஆரம்பத்துல சொல்லுவான், மேகையர் மேதுர மம்பரம் வனபுவாஹாத்தமாலத்ருமை அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுவார், சிருங்காரத்தை சொல்லணும் அவருக்கு, கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் உள்ள சிருங்கார ரசத்தை சொல்றதுக்காக அப்படி எப்படி சன்னிவேசத்தை விநிவேசம் பண்றார் பாருங்க. மேகையர் மேதுரம் அம்பரம், மேகங்களால ஆகாசமானது சூழப்பட்டிருக்கு, பிளாக்கா இருக்கு, அதுவும் கீழேயும் பிளாக்கா பெருமாள் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அத செக்கசவேல் இருக்கா மின்னல் மாதிரியாக, அதுலயும் மேகத்திலயும் மின்னல் இருக்கு, அங்க மேகமும் மின்னலும் சேர்ந்திருக்கு, இங்க கீழையும் மேகம் மின்னல் மாதிரி கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்திருக்கா. அது என்ன பண்ண, மேகையர் மேதுரம் அம்பரம் வனபுவகா ஷியாமஹா தபாலத்ருமை, தமாலம்ன்றதாக ஒரு பெரிய இலையுடைய விருட்சம் அது, அந்த தமால விருட்சத்தினுடைய கீழே நிழல் வந்து சூரிய ஒளியே கீழே விழாது, அந்த அளவுக்கு அது ஏற்கனவே சூரிய ஒளி இருக்கச்சியே அது வந்து பிளாக்காக தான் இருக்கும் அந்த காடு. ஆனா இவா இருக்கிற சமயத்துல மேகங்கள் வேற இருக்கிறதுனால சூரிய ஒளியே இல்லை ஆல்ரெடி, அது வேற இருட்டா இருக்கு, தமாலத்ருமைஹி ஷியாமஹா பிளாக்கிஷ் கமாலத்ருமைஹி நத்தம் திருடயம், இந்த கிருஷ்ணன் இருக்கானே என் பையன் இருக்கானே அவனும் ராத்திரியில ரொம்ப பயப்படுறவன், இவருக்கு போய் பயமா சொல்றார் அவர், ராத்திரிக்கு ரொம்ப பயப்படுவான். நத்தம் பீருடயம் தொமேவ ததிமம் ராதே கிரகம் பிராபய, ராதை பெரியவள் கிருஷ்ணரை விடன்றது ரொம்ப கரெக்டா சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்லாமல் சொல்றாரு பாருங்க, தொமேவ ததிமம் ராதே கிரகம் பிராபய, நீயே அவளை கிருஷ்ண இது வந்து நீயே அவளை ஆஷின் போ, ஆத்துக்கு ஆஷின் போயிடு அப்படின்னுட்டு அப்பா என்ன பண்ணார், நந்தகோபர் அவ ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விட்டாராம், எனக்கு கொஞ்சம் காரியமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போங்கோட்டு, இப்படியாக அப்பாவே அனுப்புற அளவுக்கு அனுப்பிச்ச உடனே இவா ரெண்டு பேரும் விளையாடிண்டே போறா, சின்ன குழந்தைகள் தான் விளையாடிண்டே போறா, ஒவ்வொரு குஞ்ச களி அதாவது அங்க இருக்க சின்ன 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 புதர்கள் நம்ம மதுரா பிருந்தாவனில் பார்த்துருப்போம், சின்ன சின்ன புதர்கள் இப்போ வந்து ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது, அதுவே நேச்சுரலாகவே இருந்ததுன்னா அப்படி இருக்குமோ, அது இப்போ கொஞ்சம் அந்த நேச்சுரல் இது இல்லாமல் வேலையை பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி தெரியுது, அந்த சின்ன சின்ன குஞ்ச கலியா அப்படின்னு வாவா ஹிந்தியில, அதுல ஒவ்வொரு இடத்துலையும் அவ உட்காந்து உட்காந்து விளையாடிட்டு மெதுவா போற, அதை வர்ணிக்கிறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறார் மேகையர் மேதுரமம்பரம், இதான் வந்து ஒரு கவியினுடைய சாமர்த்தியம். அதுல வந்து அற்புதமான அந்த ஸ்லோகத்துல மேகையர் மேதுரமம்பரம் வனபுவகா ஷியாமா தமாலத்ருமைஹி நக்தம் பீருதயம் ததே தொமேவ ததிமம் ராசே கிரகம் பிராபய இத்தம் நந்த நிதேசதா சலிதயோஹோ பிரத்யத்வ குஞ்சத்ருமம் ராதா மாதவையோகோ ஜெயந்தி யமுனா தீரே ரகசியலயா. கீத கோவிந்தம் ஞாபகம் வந்துருக்கு, கீத கோவிந்தத்துடைய ஆரம்ப மங்கள ஸ்லோகமே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி இதுதான் சன்னிவேசம், ஒரு ஒரு பேக்ரவுண்ட் பரிகல்பனம் பண்றது, அதுதான் இங்க கதின்ற சப்தத்தினால சாதிக்கிறார். நவரச கதிஹி நாகம் ஜானி, நவரசங்களுடைய கதியே எனக்கு தெரியாது, அதனுடைய போக்கே தெரியாது, எப்படி அதை விநிவேசம் பண்ணி எப்படி we have to bring that out every rasa அப்படின்றதே எனக்கு தெரியாது. நார்த்தம் அக்ஷுண்ணம் அந்யைஹி, இது நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற விஷயம், ஒரு கிரந்தம் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசா சொல்லலாமே அப்படின்னா நம்மளால நம்மளுக்கு வராது. அந்த கவிஞன் என்ன பண்ணுவான், சாதாரண சினிமா கவிஞன் கூட ஒரு புதுசா ஒரு தாட்டை ரொம்ப அற்புதமா கொண்டு வந்து எழுதிட்டு போயிடுவான், சின்ன சின்ன சினிமா பாட்டில் கூட எழுதிட்டு போடுவான், ஆனா எல்லாராலையும் அந்த பண்ண முடியாது. ஆனா இவர் சொல்றார் அக்ஷுண்ணம் அந்யைஹி அக்ஷுண்ணம், அதாவது மற்றவர்கள் போகாத வழி
அக்ஷுண்ணம், சுண்ணம்னாக்க சுண்ணம்னா போய் போய் நடந்த பாதைக்கு சுண்ணம் அப்படின்னு பேர். சுண்ணம் எதி சுண்ணம் பூர்வைதி ஜெகதி ராமஸ்ய சரித்தம்னுட்டு மற்றவாள்லாம் கூட பிரயோகம் பண்றா. சுண்ணம் அப்படின்னா போன வழியில பாதை, ஏற்கனவே பாட்டை போட்டிருக்காது அர்த்தம். இந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்தாக்க வழியே இருக்காது. அதுல ஆத்துக்கு ஆறுக்கு போறா, வரலாம் ரிவருக்கு போய் தீர்த்தா மாட்டு வரா, வழியே தெரியலையே அப்படின்னு பார்த்தா அவ என்ன பண்ணுவானா, ஏதோ ஒரு வழியில போயிருக்கிறதா அதை தேடி பார்க்கணும். ஒன்ஸ் அந்த ஒத்தையடி பாதை தெரிஞ்சுட்டுனா அது வந்து இதான் இந்த பாதையில தான் அவ போறான்றது அந்த ஒத்தையடி பாதை காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஏன்னா அது சுண்ணம், அது ஏன்னா போய் 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 அபியஸ்தமான ஒரு பாதைக்கு சுண்ணம் அப்படின்னு பேர். அந்த அக்ஷுண்ணம் மற்றவர்கள் போகாத வழி, புதுசான ஒரு வழியில ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லலாம்னா அங்கேகி அக்ஷுண்ணம் அர்த்தம் நாகம் ஜானி. அந்த நாகம் ஜானையில எல்லாத்திலையும் சேர்த்துக்கோ, நவரசகதீஹி நாகம் ஜானி அங்கேகி அக்ஷுண்ணம் அர்த்தம் ந ஜானி. மற்றவர்கள் போகாத வழியில் சென்று ஒரு புதியதான ஒரு அர்த்தத்தை சொல்லலாம் என்றால் அதுவும் தெரியாது. அந்யைகி அக்ஷுண்ணம் அர்த்தம் நாகம் ஜானே. பாராயணம் நிறைய பேர் பண்றா, அவள்லாம் இந்த மாதிரி அர்த்தங்களையும் மனசுல வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றது அது என்னுடைய ஆசை. எத்தனை ஸ்திரீகள் ஒரு லக்ஷ்மி சாஸ்திரத்தை நேற்று கூட அற்புதமா பாம்பேல பாடியிருக்கா, ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா என்னன்னா அர்த்தானுசந்தானத்தோட பண்ணணும் எல்லாரும், அதுதான் அது என்னுடைய ஆசை. நான் அதுக்காக எல்லாரும் பெரியவாள்லாம் கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. தமிழிலேயே கண்ணன் சுவாமி ரொம்ப அழகா அற்புதமா அதுக்கு பிரதிபதார்த்தம் எழுதியிருக்கார். அதெல்லாம் பார்க்கணும், பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா கேட்கறதுக்கு அது என் பிரயத்தனப்பட்டுருக்கேன். நவரச கதீஹி நாகம் ஜானி, நவரசங்களுடைய கதி, நவரசானாம் கதிஹி அகம் நஜானி. அந்யைகி அக்ஷுண்ணம் அர்த்தம் அபி நஜானி, நாலங்காரான் அபி ஜானி. அலங்காரங்களும் தெரியாது, அலங்காரம் பண்ணவும் தெரியாதுன்னு அர்த்தம். ஆனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தெரியாது தெரியாதுன்றத முதல்ல சொல்லிட்டு வர. நாலங்காரான் அபி ஜானி நவச்சோ கும்பகம்பீரிமானம், வசஸ்தனுடைய வார்த்தைகளுடைய ஒரு கூட்டம் இருக்கே அதை எப்படி அமைச்சு எவ்வளவு அழகு கொண்டு வருதுன்னு தெரியாது அப்படின்ற ஒண்ணு வசுதா இவருக்கு தான் தெரியும். அது விஷயம் அவன் அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் சொல்லிக்கிற மாதிரி அவர் அபராத சக்கர உடனே தாயார் தயாதேவி சொல்லுவோம், நீதான் எப்படின்னாக்கா மற்றவாள்லாம் நான் என்ன பண்றது, அது நீர் தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் ஒன், நீரே எனக்கு நான் அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டாருன்னா மற்றவாள்லாம் என்ன என்ன எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல எனக்கு இன்னும் தாயார். அந்த மாதிரி இவருக்கே தெரியாதுன்றார். நவசோ கும்ப கம்பீரிமானம், வசஸ்னுடைய கும்பம் கூட்டம் தொகுப்பு, அந்த தொகுப்பு இருக்கு பாருங்க, அந்த தொகுப்புல இருக்கிற ஒரு காம்பீரியம், புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்துருவா, விதவிதமான புஷ்பங்களை கொடுத்துட்டு அழகான மாலை பண்ணிடான்னா அதுல ஒரு டிசைன் கொண்டு வரது எல்லாராலையும் முடியுமா? அது பழகினவாளாலதான் முடியும். ரொம்ப நல்ல பழக்கம் வேணும் அதுக்கு. அந்த மாதிரி இதுக்கும் நல்ல பழக்கம் வேணும். அந்த மாதிரி வச்சோ கும்ப கம்பீரிமானம் ந ஜானே, இவ்வளவும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா ஸ்தோத்தும் ஏ மாதஹா, ஏ தாயாரே, மாதஹா சம்போதனம், மாதா மாத்தரவு மாத்திரஹான்னு சப்தம் சொல்லத்த ஹே மாதா அப்படின்னு சம்போதனத்துல விசர்க்கம், அப்புறம் தாவ்ல ஹே ஹ்ரஸ்வம், அது ரெண்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஹே மாதா, இதே ஸ்ரீ சப்தம் வந்ததுன்னா ஹே ஸ்ரீஹி அப்படின்னு விசர்க்கத்தோட தான் சம்போதனமே. அப்படின்னா அங்க பட்டர் வந்து அதுக்கு வேண்டிய சப்த பிரயோகங்கள்லாம் நீ தான் பண்ணி கொடுக்கணும்மா, எனக்கு என்னமா தெரியும்ன்ற. ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்தலோக ஜனனின் துவாம் ஸ்தோத்தும் ஈஹாமஹே யுக்தாம் பாவய பாரதீன் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம். அதுக்குவே பிரேமையே பிரதானமான, அதாவது பக்தி தான் அங்க பிரேம சப்தத்தினால சொல்றது. உன்னிடத்துல உன் திருவடி தாமரைகளில் ஒரு பிரேம பிரதானமான ஒரு புத்தியை கொடு. அதுதான் அகில புவன ஜென்ம சேம பங்காளில ஸ்தோத்திரத்துல அந்த பக்தி, பக்தி ரூபா சேமுஷி பக்தி ரூபான்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக பிரேம ரூபாபன்னமான ஒரு தி, அதே அர்த்தத்தை தான் சாதிக்கிறார். பாஷ்யக்காரருக்கு விருத்தமா எங்க இருந்து யார் போவா இந்த லோகத்துல? பாஷ்யக்கார சாதித்த விஷயத்தை அப்படியே சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஹே மாதா, நாங்க ஸ்ரீஹின் சம்போதனம் பண்ணி அவர் கேட்டார். இங்க ஸ்தோத்தும் மாதா ததபி பவதீம் தியக்தலஜ்ஜஹாயதே அஹம், அஹம் தியக்தலஜ்ஜஹா சன், வெட்கத்தை விட்டு
தியக்தஹா தியக்தா லஜ்ஜா ஏன சஹா தியக்த லஜ்ஜஹா. அந்த புருஷன் அந்த அதாவது அரியன் தியக்த லஜ்ஜனாக இருந்து கொண்டு லஜ்ஜையை விட்டவனாக இருந்து கொண்டு, இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் சாதாரணமா அர்த்தம் சொல்லிட்டு போலாமே அப்படின்னு நினைக்க முடியல. லஜ்ஜா சப்தம் ஸ்திரீலிங்கம், ஆனா அது வந்து பகுவ்ரீஹியில வரைச்ச எந்த யாருக்கு போய் அது சேர போறதோ அந்த சப்தம் அவளுடைய அந்த வஸ்துனுடைய லிங்க வச்சனத்துக்கு ஏத்த மாதிரிதான் அது மாறும் அப்படின்றது ஜென்ரலா ரூல். தெக்தா லஜ்ஜா ஏன சஹா அகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கவி தன்னை சொல்லிக்கிறார் வெங்கடாச்சாரி சுவாமி அகம் தியக்த லஜ்ஜகான்னு புல்லிங்கத்துல பிரயோகம். லஜ்ஜா சப்தம் ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் கூட அது புருஷன் ஒரு ஒரு புருஷனுக்கு விசேஷமாகச்ச ஒரு புல்லிங்கவாத்துக்க சப்தத்துக்கு புருஷனுக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சப்தத்துல தான் சப்தம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து புருஷனுக்காக புல்லிங்கத்துல இருக்கும், ஸ்திரீகளுக்கு ஸ்திரீலிங்கத்துல இருக்கும் சப்தம் அப்படின்லாம் கிடையாது நியமம். அது சப்தத்தினுடைய ஒரு சௌகரிய அசௌகரியங்களை பொறுத்ததுதான், சப்தத்தினுடைய ஒரு 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 அமைப்பை பொறுத்தது தான் அது அப்படின்னு தான் சொல்லணும். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தது. ஏன்னா தாராகன்னு சப்தம் அது பகுவச்சனத்துலதான் பிரயோகம் பண்ணணும். புல்லிங்கமா தாராக ஜானகி ராம தாராகன்னு தான் பிரயோகம் பண்ணணும். சதா பகுவச்சனத்திலே பிரயோகம் பண்ணணும். ஸ்ரீவாசக சப்தம் பத்னி வாசக சப்தம் தான் தாரா சப்தம். ஆனா ஜானகி ராம தாராகன்னு சொல்லணும். பாருங்க எவ்வளவு கௌரவம் கொடுக்குறான்றது தெரியுது. பத்னி சப்தத்துல இல்ல, ஆனா வந்து அந்த சப்தங்கள் வந்து அரண்மனையில பேலஸ்ல பிரயோகம் பண்ற சப்தங்கள்ல அந்த தாராகன்ற சப்தம் ரொம்ப அழகான சப்தம். அந்த பேலஸ்ல எல்லாம் அதுவும் அந்த காலத்துல இந்த ராஜாக்களுடைய பேலஸ்ல தாராகா அப்படின்னு பகுவசனத்துல ராணிகளை சொல்றதுதான் வழக்கம். அதனால ஜானகி ராம தாராகா அப்படின்னு பிரயோகம் பண்றா. அதனால சப்தத்தினுடைய தியக்தாகா தியக்தா லஜ்ஜா ஏனசா சுவாமின் இவர் வெங்கடாத்வரி சுவாமி தான். வெங்கடாத்வரிஹி சப்தம் புல்லிங்கம் தானே, அப்ப தெக்தஹா தானே வரணும் லஜ்ஜஹா தானே வரணும். தெக்தஹா லஜ்ஜஹா அப்படின்னு சொல்லணுமே சுவாமி அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா லஜ்ஜா சப்தத்தினுடைய சுவாவம் அது ஸ்ரீலிங்கம் தான். தெக்தா லஜ்ஜா பட் ஏன யாரால் அப்படின்னு சொல்லி ஏன சகா சொல்லணும். அதுவே ஒரு ஸ்திரீ தன்னை சொல்லிக்கிச்ச தெக்த லஜ்ஜான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஆம் தெக்த லஜ்ஜா அஸ்மி, நான் லஜ்ஜையை விட்டுட்டு இருந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப தியக்தா லஜ்ஜா யயா சா அப்படின்னு சொல்லிட்டு வந்த யயா சா யயா லஜ்ஜா தியக்தா யாரால் வெட்கமானது விடப்பட்டதோ அப்படின்னு சொன்னா தியக்த லஜ்ஜான்னு ஆயிடும். ரொம்ப ஜாகிரதையா நீங்க இந்த மாதிரி சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டாரோ இதெல்லாம் தெரிஞ்சவாதே இருப்பா இந்த உபன்யாசம் கேட்கிறவாள்ல. ஏன்னா எவ்வளவு உபன்யாசம் கேட்கிறா அது என்ன ரொம்ப வெக்கப்படுற. ஏன்னா இத்தனை பேர் இவ்வளவு சொல்றா நம்ம இவ்வளவு லேட்டா ஆரம்பிச்சிருக்கோமே அப்படின்றது அது எனக்கு அடியன் கூட ஒரு லஜ்ஜை இருக்கு அதுல. ஆனா லஜ்ஜையோடயே அடியன் இருக்கேன். இவர் தெக்த லஜ்ஜகான்னு சொல்றார். அதே இன்னும் லஜ்ஜையோடயே தான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். கொஞ்சம் ஸ்லைட் வித்தியாசம் எதே ஆகும். ஏன்னா அதனால்தான் அடியன் பிரயத்தனப்பட்டாலும் மனசுக்குள்ள வந்து ஒரு லஜ்ஜை இருந்துட்டே இருக்கு. நம்ம கரெக்டா சொல்றோமா, எல்லாருக்கும் திருப்தியா ஏற்படுமா. அதாவது காளிதாசன் சொல்றான், ஒரு நாட்டியாச்சாரியர் சிக்ஷிக்கச்ச எவ்வளவுதான் சிக்ஷிச்சா பலவதப்பி சிக்ஷிதானாம் ஆத்மன் அப்பிரத்தியம் சேதா அப்படின்னு. எவ்வளவு பலவத்தான சிக்ஷகா சிக்ஷணம் பண்ணாலும் கூட நன்ன சிக்ஷணம் பண்ணா கூட ஆத்மன் அப்பிரத்தியம் சேதா மனசு வந்து அசந்துஷ்டமாவே இருக்கு. இப்ப வேண்டிய அளவுக்கு சொன்னோமா இல்லையா, அவளுக்கு வந்து எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கணுமோ அவளுக்கு சொன்னோமா இல்லையா அப்படின்னு இருந்துட்டே இருக்கணும். ஒரு நல்ல ஆச்சாரியம் இருக்கு அப்படின்னு அது வந்து இந்த தெக்தலஜா இருக்கணும். அது எதே அகம் அகம் எதே அகம் பிரயத்னா அடியேன் பிரயத்னப்படுறேன். எதேன்றதுல இருந்ததுன்னா ஆத்மனே பதி தாத்துன்னு தெரியாது. எதேன்னு பிரயோகம் எத்ததே எதே தே எதந்தே எதசே எதே தே எதத்வே எதே எதாவகே எதாமகேன்னு ஆத்மனே பதி தாத்து. எதே அகம் மந்தும் கிந்து பிரதித கருணா க்ஷந்து மர்ஹஸ்யமும் தம் அப்படின்ட்டு பாருங்க. மந்தும் க்ஷந்தும் அமும் கிந்தூலவு எல்லாத்துலயும் உகாரத்தை அலிட்ரேட் பண்ணியிருக்க. மந்து அப்படின்னா என்னன்னாக்க ஆகோ பராதோ மந்துஷ்டன்னு அமரத்துல மந்து மந்தும்னு இருக்கீங்க. சாதாரணமா என்ன அர்த்தம், கந்தும்னாக்க கந்தும்னா செல்வதற்குன்னு அர்த்தம், மந்தும்னா நினைப்பதற்கு அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. மந்தும்னா மந்துன்னு ஒரு பிரதம உகாராந்தமான சப்தம், குரு சப்தம் மாதிரி மந்து மந்து மந்தவா அப்படி சொல்லணும்.
மந்துகுனா என்ன, அதனுடைய தித்தியா விபக்தி என்ன, குரு குரு குருன்னு வர மாதிரி மந்தும் மந்தூ மந்தூன் அந்த மந்தும் இது. மந்துனா என்ன அப்படின்னாக்கா அபராதம், ஆகஹா அபராதஹா மந்துஹு அப்படின்னு அமரம். அமர கோஷம் என்ன பண்றது, இதெல்லாம் சமானமான அர்த்தம். எது அப்படின்னா என்னுடைய அபராதத்தை தான் இங்க மந்தும், என்னுடைய அபராதத்தை மந்துஹு அப்படின்னா அபராதம். அபராதா ஏன்னா அது அமர கோஷம் சொல்றது, ஆகஹா அபராதஹா மந்துஹு அப்படின்னுட்டு ஒரு இந்த மூணு சப்தம். ஆகஹா அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம், அபராதஹான்னு பிரயோகம் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வேண்டியது ரெண்டு எழுத்து தான். ரெண்டு எழுத்தா இருந்தாலும் முதல்து வந்து ஆகஹா ஆகஸ் கிந்து அப்படின்னு சொன்னாக்கா சொல்லலாம், ஆகம் கிந்துன்னு சொல்லலாம். அதை விட மந்தும் ஆகம்னாக்கா என்ன ஆகுதுன்னா அகாராந்தமா இருக்கு. உகாராந்தமா இருந்தாலும் கிந்துவோடையும் சந்துமா அப்புறம் அமுமோட்டும் இந்த உகாரம் அலிட்ரேட் ஆகும். அதுக்காக சப்தத்தை சயனம் பண்ணச்ச செலக்ட் பண்ணச்ச பார்த்து செலக்ட் பண்ற பாருங்க. அந்த புஷ்பத்தை பார்த்து பார்த்து இந்த இடத்துல ரோஜாதான் வரணும், இந்த இடத்துல துளசி தான் வரணும் அப்படின்னு, இந்த இடத்துல வெள்ளை புஷ்பங்கள் தான் வரணும், இந்த இடத்துல இந்த ப்ளூ புஷ்பம் தான் வரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து மாலை கட்டுவான் பாருங்க. அந்த மாதிரியாக மந்தும் கிந்து பிரசித்த கருணா, அதாவது பிரசித்தமான கருணை என்ன, பிரசித்த கருணா துவம், கருணையினாலேயே பிரசித்தமானவள் பிரசித்தமானவள் இருக்கும். பிரசித்தமான கருணை யாருக்கு இருக்கோ, பிரசிதா கருணா எஸ்யாஹ சா பிரசித்த கருணா துவம், நீ அமும் மந்தும் இந்த குற்றத்தை, அமும் மந்தும் இந்த குற்றத்தை, அந்த அமும் வந்து இந்த மந்தும்க்கு முன்ன சேர்த்துருங்கோ, அசௌ அமு அமு அமும் அப்படிங்கிட்டு, அமும் இந்த மந்தும் குற்றத்தை பிரசித்த கருணா துவம் க்ஷந்தும் அருகசி கிந்து அகம் எதே அடி என் பிரயத்தனப்படுறேன். எதுக்கு பிரயத்தனப்படுறேன், ஹே மாதா பவதீம் ஸ்தோத்தும் எதே அகம் தக்தலஜாசன் பவதீம் ஸ்தோத்தும் அகம் எதே பவதீம் உன்னை ஸ்தோத்தும் துதிப்பதற்காக. பாருங்க அங்க இடத்துல தும்முன்னு அதற்கு என்ற அர்த்தத்திலே வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க மிஸ் ஒரு மிஸ்லீடிங் ஒன்று வரும், மந்தும் தான் நினைப்பதற்கு தானே சுவாமி இந்த அர்த்தம், சோத்தும் மாதிரி அங்கேயும் துமுன்னந்தம் இங்கேயும் துமுன்னந்தம் அப்படின்னு நினைச்சுடுவா. அது துமுன்னந்தம் இல்லை, மந்தும்ன்றது எப்படி தும்மாது இருக்கு. மந்தும்னா மந்துஹு மந்து மந்தவாக மந்தும் அப்படின்றது வித்யா விபக்தி குரும் மாதிரி. குரும்ல எங்க துமுன்னந்தம் இருக்கு, கிடையாது. அதாவது என்ன அதற்கு என்ற அர்த்தம் வரணும், அப்பதான் துமுன்னந்தம். மந்தும்ன்ற இடத்துல குற்றத்திற்கு அதாவது செய்வதற்கு அதாவது நினைப்பதற்கு என்ற அர்த்தம் வந்தா மட்டும்தான் அது துமுன்னந்தமாகும். இப்ப வந்து அது துமுன்னந்தம் இல்லை. மந்துஹு மந்தும் குற்றத்தை பிரதித கருணாத்வம் க்ஷந்தும் அர்ஹசி, அமும் மந்தும் அமும் மந்தும் க்ஷந்தும் துவம் அர்ஹசி, யூ ஆர் கேப்பபிள் டு பேர் இட் அப்படின்ட்டு அழகா சாதிக்கிறார் ஸ்லோகத்தை. அதாவது இதுக்கு வேற அர்த்தம் சொல்லச்ச என்ன பண்ணுவான்னா, தெளிவா என்ன பண்ணுவா, நிறைய இந்த மாதிரி ஸ்லோகங்களுக்கெல்லாம் ஒரு கதி சொல்லுவா. இதெல்லாம் விபரீத விருத்தியா அர்த்தம் சொல்லிக்கணும். அகம் நவரசகதீஹி ஜானே அக்ஷுண்ணம் அர்த்தம் ஜானே அக்ஷுண் அந்யைஹி அக்ஷுண்ணம் அர்த்தம் அப்படி ஜானே அலங்காரானபி ஜானே வச்சோ கும்ப கம்பீரிமானம் ச ஜானே அப்படின்ற அர்த்தத்துல தான் இதை எடுத்துக்கணும். எப்படின்னா என்ன உபகிருத்தம் கிமு தத்ர அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் உண்டு. நீ நிறைய உபகாரம் பண்ணப்பா, உன்ன மாதிரி யாருப்பா உபகாரம் பண்ண போறா, நீ ரொம்ப நாள் நிடுவழி வாழணும் அப்படின்னு ஒருத்தன் பக்கத்தாத்துக்காரன் சொன்னான். பக்கத்தாத்துக்காரன் இவனுக்கு விரோதி, ரொம்ப நாளாவே விரோதி, விருத்தமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். செவிரை அடிச்சுட்டு தான் தனியா செவிரை வச்சுட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு செவிரா இருந்த ஆத்துல வந்து அதை இடிச்சுட்டு அந்த இடத்துல தான் செவிரை போட்டுட்டான். எனக்கு தன் நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டான். அந்த அளவுக்கு அவன் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். இவன் போய் அவங்ககிட்ட சொல்றான், உபகிருத்தம் பகுதத்த நிறைய உபகாரம் பண்றீங்கப்பா, என்ன சொல்லணும் உன்னை பத்தி, உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்ல வேண்டியதுலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சான்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு காரியம் நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கேன், எனக்கு பரிசுரம கொடுத்துருக்கேன், நீ நீடுவை வாங்கணும்னா நீ என்ன உடனே, அதாவது நம்ம சொல்லக்கூடாது அந்த விபரீதமான அர்த்தம் வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார், உபகிருத்தம் கலு தத்ர அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த இடத்துல விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கோங்க,
நான் அகம் ஜானேனா அகம் ஜானே அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணிண்டா நீ, ஆனாலும் அதுல தோஷம் வர்றதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அது நீ க்ஷமிச்சுக்கணும்னு தாயார்ன்ற பிரார்த்திக்கிறதா அர்த்தம். சில பேர் சொல்லுவா நாஹம் ஜான, ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மறுபடியும், நாஹம் ஜானே நவரசகதீஹி அலங்காரான்னவச்சோம்பீரிமானம். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அதே பண்றாரு, அதனால அந்த அர்த்தம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, வச்சோ கும்ப கம்பீரிமானம் கட்டல, இம்பா இம்பா என்ன கும்பாவில இம்பா போட்டார், இங்க இம்பா போட்டார். எவ்வளவு அழகா இருக்கு கேக்குறதுக்கு. ஸ்தோத்தும் மாதஸ்ததபி பவதீம் தியக்தலஜ்ஜோயதேஹம் மந்தும் கிந்து பிரதித கருணா க்ஷந்தும் அர்ஹஸ்யமும் துவம். இந்த அமும் மந்தும் க்ஷந்தும் அர்ஹசி கிந்து, கிந்து கிந்துன இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அகம் எதே இருந்தாலும் எனக்கு தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால மந்தும் அமும் மந்தும் துவம் கிந்து க்ஷந்தும் அர்ஹசி அப்படின்னா அழகான ஸ்லோகம். இதெல்லாம் இனிமே அர்த்தான சந்தானத்தோட பண்ணுங்கோ அப்படின்னு என்ன இருக்கும், இன்னும் விசேஷமா இருக்கும். அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். சக்ஷுஷ் என்ன இந்த ஸ்லோகத்துல பாருங்க, ஒரு 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 கிராமியமான ஒரு அழகு, அதுலயே வந்து ஒரு ஏன்னா சில இடங்கள்ல கிராமியமா இருந்தா கூட அழகா இருக்கும். என்ன பண்ற அந்த கோபிகா கீதத்துல பாருங்க, அதான் நீ நகரத்துல இருக்க, இந்த நகரத்துல இருக்க ஸ்திரீகளோட எல்லாம் சம்பந்தம் இருக்கு உனக்கு, ஹே கிருஷ்ணா எங்களெல்லாம் மறந்துட்டேன், எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டைல்ஸ் எல்லாம் வருமா எங்களுக்கு அப்படின்னு அவ ஆரம்பிச்சு என்ன கிருஷ்ணரை உபாலம்பம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவா. பிரம்மரகீதத்துல வரும் அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை அந்த மாதிரி ஒரு மனசுல வச்சுன்னு பாக்கணும். சக்ஷுஷ்மந்த சரண கமலே சக்ஷுஷா ஸ்ரோத்ரவந்தாம் ஸ்ரோத்ரே பூமேர் ஜனனி ஜகதாம் ஜன்மவந்தோ பினஸ்மஹா வத்ராண்யாசன் பகவதி நஷட் பஞ்சசத்வாரிவானஹா ஸ்லோகத்தை வாசிக்கிச்சா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இந்த ஸ்லோகம் பிடிக்கும் அப்படின்னு. இது வந்து என்ன வித்தியாசமா பார்க்கணும், அதை நம்ம பாக்குற திருஷ்டியில தான் இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல இருக்கிற அழகு, ஒரு பொண்ணையே பார்த்துட்டு வேண்டான்ட்டு வந்துருவான் அவன், அப்புறம் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிடுவான், அப்புறம் தான் இவனுக்கு தோணும் அந்த பொண்ணை நல்லா இருந்து போல இருக்கேன்னு. அந்த மாதிரியாக சில பாட்டுகள்லாம் வந்து சில சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வந்துருவா சில பேர், அது என்னப்பா அதுல ஒண்ணு இல்லைன்னுவா. எல்லாரும் பார்த்தா மூணு தடவை பாப்பா, நாலு தடவை பாப்பா, அப்பதான் இந்த மனுஷனுக்கு புரியும் அந்த அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்களுக்கு, இவ்வளவு ஹிட் ஆயிட்டு நம்ம பார்க்கச்ச ஒண்ணுமே புரியலையே நம்மளுக்கு அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த பாய் ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு அழகு, ஆனா அதை வாசிக்கிச்சே நம்மளுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஆனா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா, அந்த ஸ்லோகத்தினுடைய அழகா புரிஞ்சுட்டா திருப்பி திருப்பி ஒரு நாள் ஹிட் ஆயிடும் ஒரு ஸ்லோகம். அடைய எனக்கு மனசுல அன்னைக்குள்ள அந்த ஸ்லோகமே சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் ஒரு காலங்கள்லாம் உண்டு, இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் ஒரு காலத்துல அப்படியே அதே ஸ்லோகத்தையே பேசிட்டே இருக்கிறது எப்ப பார், ஏன்னா அவ்வளோ அழகா அனுபவிக்கணும். அந்த மாதிரி அனுபவிச்சாதான், ஏன்னா ரங்கநாதரை சேவிச்சுட்டு வந்தா யாரோடையும் பேச மாட்டா யாரும், மா அந்த மா யாரோ ஒருத்தர் அவ பாரு என்ன திமுறா போறா பாரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியும். அவ வந்து இப்ப ரங்கநாதரை சேவிச்சுட்டு ஆஹா என்னமான சேவை அப்படின்னு அந்த சேவையே மனசுல வச்சுன்னு போச்சேன். எதிர வரவா புரியவாளன்ன புரிய மாட்டார், ரங்கநாதர் தான் மனசுல இருப்பார், எதிர இருக்கவா தப்பா நினைச்சுன்னு போவா. அதே மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிற கிரந்தங்களுடைய ஒரு காம்பீரியத்தை பார்த்தா நம்ம நடையிலேயே ஒரு கம்பீரம் வர ஆரம்பிச்சிடும். வா அந்த அந்த காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் மேல்கோட்டை போல திவ்ய தேசங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷெல்லாம் வாயணுமோ அவளுடைய கர்வத்துல இருக்கா பாரு அப்படின்னு தோன்ற மாதிரி மற்றவாளுக்கு எல்லாம் தோணும். உண்மையிலேயே நீங்க சிந்திச்சு பார்க்கணும், அவ ஏண்டா அப்படி இருக்கா அப்படின்னா கம்பீரமா நடப்பா. வரதன் கம்பீரமா இருக்கார், கம்பீரமா நடக்கிறார், ராஜா பாதி நடக்கிறார். அதை பார்த்து 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 அந்த ஊர்ல இருக்கவாளுக்கும் ஒரு தனி காம்பீரியம் வரும். அவ நடக்கச்ச ஒரு கம்பீரமா நடப்பா. நம்மளுக்கு என்ன தோணும், வெளியூர்ல இருந்து போறவாளுக்கு பாரு எவ்வளவு திமுறா போறான் பாரு அப்படின்னு தோணும். வானா அவளுடைய ஸ்தித்தில இருந்து பார்க்கணும் நம்ம. அவ வந்து பிரதிதினம் அனுஷ்டானத்தோட இருக்கா, கோவில்ல குளத்துல போய் தீர்த்தா மாடுறா, சந்தியாவந்தனாதிகள் பண்ணிட்டு திருவாராயணம் பண்ணிட்டு எப்படியோ ஓஹோன திவ்ய சூரிகள் மாதிரி இருக்கா, நித்திய சூரிகள் மாதிரி இருக்கா. அவளுக்கு வந்து தனி காம்பீரியமானது வருது. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, புரிஞ்சுக்கலன்னா தப்பு நினைச்சுருவோம். அந்த மாதிரியாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்கும்.
அந்த ஸ்லோகத்தை நம்ம எதையும் உதாசீனமே படுத்தாம பார்க்கணும்ன்றது அடியனுடைய எண்ணம். அதுக்காக சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை கவனிக்கும், எப்படிதான் நீங்க ஆனந்தமா இதை கேட்க போறீங்க பாருங்க. சக்ஷுஷ்மந்த சரண கமலே சக்ஷுஷா ஸ்ரோத்ரவந்தாம் ஸ்ரோத்ரே பூமேர் ஜனனி ஜகதாம் ஜென்மவந்தோ பினஸ்மஹாம். முதல் ரெண்டு லைனை கவனிக்கலாம். ஹே ஜலதித்தனையே, அதாவது பின்னாடி வரப்போற விசேஷனம் தான் ஜலதித்தனையே. மித்ராநியாசம் ஜனனி அப்படின்ற சப்தம், சரண ஜல ஜலதித்தனையே அப்படின்னு சம்போதனை எங்க இருக்குதுல போட்டுக்கிறேன். ஜனனி இருக்கு, ஹே ஜனனி அதான் சம்போதனம். ஜனனி அப்படின்றத வச்சுக்கலோ அம்மாவே சரணகமலே சக்ஷுஷ்மந்தா நஸ்மஹா. அங்க பின்னாடி நஸ்மஹான்னு வரப்போறது, அந்த நஸ்மஹா ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்கணும். என்னன்னா சரணகமலத்திலேயே எங்களுடைய காலிலேயே கண்ணு இருக்கோ நான் இல்லை. ஏன்னா அக்ஷபாதர்னு ஒருத்தர் இருந்தார், அக்ஷா பாதேயசியசா, காலில் கண் அவருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா கமனத்திலேயே நோக்கு, அங்கங்க சுத்திலே இருக்கிறதுல நோக்குன்ற அர்த்தத்துல அந்த மாதிரி வச்சாலா என்னன்னு தெரியல. அவர் தான் நியாயசாஸ்திரத்துக்கு சூத்திரம் எழுதினவர் கௌதமர் அப்படின்ட்டு. அது கௌதமர்னு சில பேர் சொல்லுவா, ஆனா கௌதமர் இல்லைன்னுட்டு என்எஸ்ஆர் சுவாமி, அதாவது செவாலியா அவார்டு வாங்கினார் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி, என்எஸ் ராமானுஜ பட்டாச்சார் சுவாமி, பிராதஸ்மரணியர், பிரதிதினம் ஸ்மரணியர். அந்த சுவாமி ஒரு ரிசர்ச் பண்ணி கௌதமர்னு தான் சொல்லணும், அவரை கௌதமர்னு சொல்லக்கூடாது. அகல்யா பத்தி இல்லை அவர், அவர் எழுதல இந்த சாஸ்திரத்தை, கௌதமர்னு வேற இருந்தார், அவர் கௌதமர் வேற அப்படின்னு சாதிச்சிருக்கார். ஆனா இந்த லக்ஷ்மி சாஸ்திரத்துல கூட ஒரு இடத்துல கௌதமர் தான் அவர் அப்படின்னு மனசுல வச்சிருந்த வரை ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் வந்த என்எஸ்ஆர் சுவாமியானவர் அவர் வந்து வேற இவர் வேற அப்படின்றத தன்னுடைய ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதனால இப்போ அது இருக்கட்டும், அவர் அந்த கௌதமர் இருக்கார் பாருங்க, நான் என்ன கௌதமர் அண்ணன் அப்படின்னு தன்னை பத்தி சாதிச்சுக்கிறார். ஏன்னா நான் அப்பேற்பட்ட ஆள் இல்லை, நான் சாதாரண மனுஷன். சரணகமலே சக்ஷுஷ்மந்தஹான சக்ஷுஷி ஸ்ரோத்ரவந்தஹான, அடுத்தது சக்ஷுஷ்லயே ஸ்ரோத்ரம், சக்ஷுஷ்ன கண்ணு, கண்ணுலயே காது இருக்கிறவனும் நான் ஒன்னும் இல்லை. இதெல்லாம் என்னன்னாக்க இந்த கிராமத்துல வந்து நான் ஒன்னும் அப்படி இல்லை, நீ ஒன்னும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 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 மாதிரியா வித்தியாசமா ஸ்திரீகள் பேசுவா பாருங்க. அது மாதிரி ஒரு பாஷை அது, குட்டில பாஷை அப்படின்னு. அதாவது எப்படிரா கோணலானதுன்னா, அவளுடைய சுவாமி தேசிகன் ரங்கநாதரை வர்ணிக்கச்ச, அதாவது குப்பிய சோழி வச்சன குட்டிலே அப்படி குந்தலை சிருஷ்ட மூலேன்ற குப்பிய சோழி, கோபம் வந்த ஒரு சோழ தேசத்து பொம்பளை மாதிரி, பொம்பளையினுடைய பேச்சு மாதிரி அந்த பெருமாளுடைய கேசபாசமானது வளைஞ்சு வளைஞ்சு சுருள் முடி. அது எப்படா இருக்குன்னா, சுருள் முடின்னு சொல்றத விட அந்த குட்டிலமான கேசம், அதாவது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது வரைக்கும் சொல்லுவான். அதெல்லாம் தமிழே போயிடுத்து மறந்து. அதாவது அந்த நேரா இருக்கிற கேசம் இல்லை, வக்கர வக்கரமா இருக்கிற வளைஞ்சு 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 வர கேசம். அதை எப்படி சொல்றாருன்னா, கோபம் வந்த சோழ தேசத்து பெண்களுடைய வார்த்தை மாதிரி கோண கோணலா இருக்கின்ற. என்னன்னா நேர சொல்லலாமோ இல்லையோ, நான் அக்ஷபாதம் இல்லை, நான் ஒன்றும் ஆதிசேஷன் இல்லை அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் சொல்லுவான். அது இல்லாம அங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. எங்கேயுமே பாட்டுலையும் சரி கானம் பண்றவாலும் ஒரு அங்கங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்பா, ஸ்ட்ரெஸ் கொடுப்பா. அதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா அவ பாடுறதுல பா எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கா பாரு, எம்பசைஸ் பண்ணிருக்கா பாரு, அப்படிலாம் நம்ம அதாவது சொல்ல தோணும். அந்த மாதிரியாக இவா சக்ஷுஷரே சக்ஷுஷ்மந்தா நேஸ்மஹா, நாங்க ஒன்னும் காலில் கண்ணு இருக்கிறவா இல்லை, நாங்க ஒன்னும் காதும் கண்ணிலேயே காது இருக்கிறவான்னு நான் இல்லை. ஸ்ரோத்ரே பூமேர் ஜனனி ஜெகதாம் ஜன்மவந்தோபி நேஸ்மஹா, பூமேஹே ஸ்ரோத்ரே, பூமியினுடைய காது என்று சொல்லக்கூடிய அந்த வல்மீகம் இருக்கே, புத்து இருக்கே, அதுல இன்னும் நாங்க ஜனிக்கல. அதாவது நான் ஒன்றும் வால்மீகி இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி சாதிக்கிறார்கள், வக்கர இதுக்கு பேர் வந்து வக்ரோக்தின்னு பேரு. சாதாரணமா இது வக்ரோக்தி அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவான். என்ன கவி, கவி வந்து ஒரு சாதாரணமா ஸ்லோகம் சொல்றது வேற, ஒரு வக்ரத்தையோட வக்ரத்தைன்றது ஒரு அழகு. சாதாரணமா நேரம் நடக்கிறவால யாரும் ஒன்றும் பிரசம்சை பண்ண மாட்டா,
அது கொஞ்சம் கோண கோணலாம் நடக்கிற அந்த கேட்வாக் பண்றவளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவா. கேட்வாக் தனியா பார்த்தா டெய்லி நடக்கிறவா கேட்வாக் மாதிரி நடந்தாக்க நல்லா இருக்குமா, அசிங்கமா இருக்கும். ஆனா அது பத்தியத்துல வரச இந்த வக்கத்தை எல்லாம் அழகா இருக்கு கவிகளுக்கு. சாதாரணமா பேசுறது மாதிரி பேசினோம்னாலே நல்லா இருக்கும், சாதாரணமா பேசினாலும். ஆனா காவியத்துல கொண்டு வரச ரொம்ப அழகா இருக்கும். சக்ஷுஷ்மந்தா சரணகமலே சக்ஷுஷ்மந்தா நஸ்மஹா சக்ஷுஷா ஸ்ரோத்ரவந்தா நஸ்மஹா கண்ணாயே காதாக உடையது. அதனால அதுக்கு சக்ஷுஸ்ரவாகன்னு பாம்புகளுக்கு பேரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இவர் ஆதிசேஷன் வந்து சக்ஷுஸ்ரவாக, சக்ஷுஷ்ன்ற கண்ணிலேயே காது இருக்கிறது, தனியா காது கிடையாது, ஒரு ஹோல் மட்டும் இருக்குமே தவிர அது காதே கிடையாது அதுக்கு. அது ஸ்ரோத்ரேந்திரியம் பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணாது. சக்ஷுரேந்திரியமே ரெண்டு காரியத்தையும் பண்ணும், பார்க்கவும் பார்க்கும் கேட்கவும் கேட்கும். அப்படி ஒரு சாமர்த்தியம் உடையது சக்ஷுஸ்ரவாகன். அதுக்காகவே சம்ஸ்கிருதத்துல பேர். ஒரு ஒரு பேர் கூட எவ்வளவு ஒரு ரகசியத்தை சொல்றது பாருங்க. வெறும் சர்ப்பகான்னு சொன்னாலே கூட சர்பதி கொஞ்சம் கொஞ்சமா நெளிஞ்சு போறதுக்கு சர்ப்பகான்னு பேர், சர்பதி அப்படின்னு தாத்துவம் பிரயோகம் பண்ணலாம். பிரசர்பதி, பிரசர்பத்தின்னா கொஞ்சம் கொஞ்சமா போறான்னு அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா நெளிஞ்சு நெளிஞ்சு போறான்னு அர்த்தம். அத அதை சொல்றதுக்கு சர்ப்ப பிரசர்பத்தின்னு சொல்றது. அதுல என்ன சர்ப்பகன்ற சப்தம் வந்தது, எந்த சப்தம் அர்த்தத்தினாலும் அதுல ஒரு அர்த்தம் வருது பாருங்க. ஸ்பெஷலா என்ன லைன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்ன லைன்னா என்ன அர்த்தம், அதுல என்ன ஸ்பெஷல் மீனிங்னா நம்மளுக்கு தெரியாது. என்ன அந்த எட்டிமாலஜியை பார்த்து இங்கிலீஷ்காரா எவ்வளவு அர்த்தம் சொல்லியிருக்காருலாம் பார்த்தோம்னா தான் அது புரியும் நம்மளுக்கு, இல்லைன்னா அதர்வைஸ் புரியாது. ஆனா சம்ஸ்கிருதத்துல ரூட்ல இருந்து ஆரம்பிச்சு சர்வம் தாத்துஜமாக பாணினிகி, எல்லா சப்தமே லோகத்துல தாத்துல இருந்து வந்திருக்கு, ஏதோ ரூட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஸ்ரோத்ரே பூமே ஹே ஜனனி ஜகத் பூமே ஹே ஸ்ரோத்ரே, இந்த பூமியினுடைய காதாகிற காது என்று சொல்லக்கூடிய புத்து இருக்கே, அந்த வல்மீகம் இருக்கே, அதுல இருந்து ஜன்மம் வந்தஹா அப்படி நஸ்மஹா, அதுல இருந்து ஜன்மம் கிடைச்சவனாகவும் நான் இல்லை. நஸ்மஹா ஜன்மவந்தஹா நஸ்மஹா, அதாவது பகுவசனத்துல சொல்ற வயம் அர்த்தம். நம்ம வக்ரான் ஞாசன் பகவதி நஷட் பஞ்ச தத்துவாதிவானா, எங்களுக்கு வந்து நான் ஹே பகவதி, இன்னொரு சம்போதனம் ஹே பகவதி வக்ராணி ஷட்டு ஆறு இல்ல, எனக்கு வந்து ஆறு கா ஆறு முகமும் இல்லை. அதே மாதிரி அதெல்லாம் இருந்தா ஒருவேளை நிறைய இன்னும் நல்லா பண்ணலாமா குழந்தை கிரந்தங்கள் எல்லாம். ஷட்டும் இல்லை, பஞ்சமும் இல்லை, நாலும் இல்லை. ஷட்டு அப்படின்ற ஆறு ஆறு தலை இல்ல உள்ளவனும் இல்லை, அஞ்சு தலை உள்ளவனும் இல்லை, நாலு தலை உள்ளவனும் இல்லை. நான் ஒண்ணும் நான் சாதாரண மனுஷன் அர்த்தம். ஆறுன்னா சுப்பிரமணியம், அஞ்சுன்னா சிவன், நாலுன்னா பிரம்மா. சோ நான் ஒன்னும் சுப்பிரமணியனும் இல்லை, நான் ஒன்னும் சிவனும் இல்லை, அவ்வளோ ஜானவான். அதாவது சிவன்ற சொல்றதுனால என்னன்னா சொல்றது என்னன்னா சர்வஜ்ஞத்துவம் உண்டு அவருக்கு. சர்வஜ்ஞா அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம் சிவனுக்கு, அதுவும் இல்லை. அப்புறம் நாலு இருந்த சிருஷ்டிகர்த்தாவான ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவான சதுராசியா அப்படின்னு சொல்லக்கூடிய சதுராசியத்துவம் உண்டு அவருக்கு. சிரிச்சு பேசுறவர், சிரிக்க சிரிக்க பேசுறவர், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர். அந்த மாதிரி ஒண்ணும் எனக்கு அந்த சாமர்த்தியமும் இல்லை. சத்வாரிவானஹ கஸ்மாதஸ்மான் நகசத்து ஜனஹ, எதுக்கு என்னை பார்த்து சிரிக்க மாட்டானா லக்ஷ்மி சாஸ்திரம் பண்றேன்னா, என்ன காரணம் இருக்கு சிரிக்காம என்ன என்னுடைய லக்ஷ்மி சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு, என்ன காரணம் இருக்கு? நான் நான் வந்து இதுவும் இல்லை அதுவும் இல்லை, என்ன வால்மீகியான வால்மீகி இல்லை, நான் நான் சக்ஷுஷா ஸ்ரோத்ரான ஆதிசேஷன் இல்லை, நான் ஒன்றும் அக்ஷபாதனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எனக்கு ஒன்றும் நாலு அஞ்சு ஆறு தலை இல்லை, எனக்கு ஒன்றும் அஞ்சு தலை இல்லை, எனக்கு ஒன்றும் நாலு தலை இல்லை, நான் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? அப்படியே நான் ஸ்தோத்திரம் பண்ணா எல்லாரும் எதுக்கு சிரிக்காம இருக்கணும்? எல்லாரும் சிரிக்க தான் சிரிப்பா, அதெல்லாம் நான் பொறுத்துக்க தான் பொறுத்துக்கணும் அப்படின்னு இன்டெரக்டா சாதிக்கிறார்கள். கஸ்மாத்து அஸ்மான் அஸ்மான் எங்களை, இது எல்லாருமே பகவச்சனத்தை சொல்றார். ஏன்னா பகவத தன்னையே பகவச்சனத்தை சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, அதுல ஒரு வெங்கியார்த்தம் இருக்கும். கஸ்மாத் அஸ்மான் நகசத்து ஜனஹா, ஜனஹா சாமானிய ஜனங்கள் இருக்காளே, கஸ்மாத்து நகசத்து எதுக்கு சிரிக்காம இருக்கணும்? ஸ்தோஷ்யதா தொத் குணவுகம், தொத் குணவுகம் உன்னுடைய குணங்களுடைய அவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு இத்தனை உண்டு, அவ்வளவு
இவ்வளோ பெரிய மலைய உடைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உளிய எடுத்துன்னு போயிட்டு இமயமலையை உடைக்கிறேன் அப்படின்னு போய் நின்னேன்னாக்க யார் சிரிக்க மாட்டா, எல்லாரும் சிரிக்கதான் சிரிப்பா. அந்த மாதிரியாக சாதிக்கிறார் கஸ்மான் நகசத்து, அதுவும் சிரிப்பான்னு சாதிக்காம எதுக்காக சிரிக்க கூடாது, அங்கேயும் ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க, ஸ்லோகம் உள்ள ட்விஸ்ட். கஸ்மா ரஸ்மான் நகசத்து ஜனஹா ஸ்தோஷ்யதா தொத்குணௌகம் தொத்குணௌகம் ஸ்தோஷ்யதா, உன்னுடைய இவ்வளோ பெரிய குணங்களுடைய கூட்டங்களை, இமயமலை மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்தை குணக்கூட்டத்தை ஸ்தோத்திரம் பண்றேன்னு நான் ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்க போறேன், எல்லாரும் என்னை பார்த்து ஏன் சிரிக்க மாட்டா, நான் ஒன்றும் அப்பேற்பட்ட சரணகமலை சக்ஷுஷ்மான் கிடையாது, சக்ஷுஷா ஸ்தோத்திரவான் கிடையாது, ஆதிசேஷன் கிடையாது, பூமேஹே ஸ்ரோத்ரே ஜென்மவான் கிடையாது, அப்படி இருக்கச்ச நான் வந்து உன்னுடைய குணத்தை ஸ்தோத்திரம் பண்றேன், அதுவும் வக்ரா ஆறு முகமும் இல்லை அஞ்சு முகமும் இல்லை நாலு முகமும் இல்லை, எனக்கு நாலு முகமோ அஞ்சு முகமோ ஆறு முகமோ இருந்தா எல்லா முகத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம், அப்படி இருந்தாலே முடியாது, அப்படி இருக்கச்ச எதுக்கு சிரிக்க மாட்டேன் என்ன பாக்கு அப்படின்னு சாதிக்கிறேன். கஸ்மா கஸ்மான் நகசத்து ஜனஹா சோஷ்யதஸ்வத் குணவுக்கு எப்படி சொல்ல முடியுமா பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்லோகம் எழுத முடியுமான்னு தெரியல, அது எனக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி தாட்டு வருமானம்னு தெரியல, அவ்வளோ அற்புதமா இருக்கு ஸ்லோகம். கடைசியில ஒரு தடவை ஆசையா வாசிக்கிறேன், சக்ஷுஷ்மந்த சரண கமலே சக்ஷுஷா ஸ்ரோத்ரவந்தா ஸ்ரோத்ரே பூமே ஜனனி ஜெகதா ஜன்மவந்தோ பினஸ்மஹா, சக்ஷுஷ்மான் சக்ஷுஷ்மந்தோ சக்ஷுஷ்மந்தான்னு சப்தம் அது, ஸ்ரோத்ரவான் ஸ்ரோத்ரவந்தோ ஸ்ரோத்ரவந்தான்னு சப்தம், அதே மாதிரி ஜென்மவான் ஜென்மவந்தோ ஜென்மவந்தான்னு சப்தம், அதெல்லாம் ஹலந்த சப்தங்கள். புதுசா இந்த மாதிரி சப்தங்களை கேட்கிறவா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல சொல்லும் போது இன்னும் என்ன விஸ்தாரமா சொல்றேன். இப்போ வக்ரான்யாசன் பகவதி நஷட் பஞ்சசத்வாரிவானஹா, நஹானா அஸ்மாக்கம், நஹ அஸ்மாக்கம் எங்களுக்கு இத்தனை தலை இல்லை இத்தனை தலை இல்லை இத்தனை தலை இல்லை, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்க மாட்டா, கஸ்மாத் அஸ்மான் நகசத்து ஜனஹா ஸ்தோஷ்யதா தொத்குணௌகம் ஹே தேவி அப்படின்னு தாயார்ட கேட்கிறார். ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தையும் வைக்கலாம், எல்லா ஸ்லோகத்திலையும் அவ்வளோ அழகு இருக்கு, நீங்க அனுபவிக்கணும் அதெல்லாம், தனியா உட்காந்துட்டு அப்புறம் இதை வந்து ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லி பார்க்கணும், ஸ்லோகத்தை நுற்று பண்ணி பார்க்கணும், தலைய பண்ணிட்டே இருக்கச்சு அப்படி சொல்லி பார்க்கணும் ஒரு தடவை, எங்கேயா நடுவில் ஞாபகம் வரலன்னா உடனே போய் புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணணும், அப்படிலாம் நீங்களாம் இருக்கணும், எப்ப பாரு தேஸ்மர் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை சொல்றேன், அபூமி ஸ்வத் பூமா ஜனனி ஜரதீனாம பிகிராம் அசௌ கஸ்மாத் அஸ்மாத் அசௌ கஸ்மாத் மனீஷோக்தி விஷய அசக்கியானாமௌர்வாக்னிபிரபி நிபாதும் நிதிமபாம் அபாரம் தம் பாதும் மகக சிசுகா கிம் பிரபவதி. இந்த ஸ்லோகத்தை முடிச்சாலே இன்னைக்கு மூணு ஸ்லோகம் ஆனாலே சந்தோஷம்தான், சந்தோஷப்பட்டுக்கணும், நாலு அஞ்சு பண்ணணும்னு பார்த்தேன் முடியல, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் விஸ்தாரம் பண்ணிட்டேன், அப்பதான் இது பேக்ரவுண்டோட புரியும், அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன், க்ஷமிக்கணும், ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜாமிதா இருந்ததுன்னா ஜாமிதான்ற சப்தம் நம்ம யூஸ் பண்ணணும், ஏன்னா ஏற்கனவே சுவாமி யூஸ் பண்ணியிருக்கார் அந்த சப்தத்தை, அஜாமித்வா எய்வம் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார், அகூபாரத்தனையே அப்படின்னு ஸ்லோகத்தெல்லாம் நுற்று பண்ணிடுங்க எல்லாரும், அன்னைக்கு ஸ்லோகங்களை அன்னைக்கு மூணு மூணு ஸ்லோகம்னாக்கா அந்த ஒரு வாரத்துல ஆறு ஸ்லோகம் தான் ஆறுது, ஒரு வாரத்துல ஆறு ஸ்லோகம் நுற்று பண்றது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அபூமிஹி த்வத் பூமா ஜனனி ஜரதீனாம் அபி கிராம் அசௌ கஸ்மாத் அஸ்மாதிருஷ கிருஷமனீஷோக்தி விஷயா, ஒரே பதம், அஸ்மாதிருஷ கிருஷமனீஷோக்தி விஷயா அசக்கியானாம் ஔர்வாம் ஔர்வாக்னிபிஹி, அது ஒரு பதம், ஔர்வாக்னிபிஹி அபி நிபாதும் நிதிம் அபாம் அபாரம் தம் பாத்தும் மசக சிசுகா கிம் பிரபவதி. நான் ஏற்கனவே வந்து இமாலய மலையை உடைக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன உளிய எடுத்துன்னு போய் ஒரு மனுஷன் ஆரம்பிச்சான்னா அவன் என்னைக்கு முடிக்க போறான் அந்த இமயமலையை உடைக்கிறதுக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம எல்லாரும் சிரிப்பா பாரு அப்படின்னு எந்த ஒரு உதாரணத்தை நீங்க சொன்னோமோ அத மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்ல போறாரு இந்த ஸ்லோகத்துல.
ஜனசீனாமபி கிரா, எப்படி அண்மையும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்க. ஜெஹே ஜனனி, ஹே தாயாரே, பூமா உன்னுடைய பெருமை, பூமா அப்படின்ற சப்தம் பெருமை, உன்னுடைய குணங்க, உன்னுடைய குணங்களுடைய பெருமை, அதாவது பெருந்தன்மை, ஆனா என்லெஸ்னஸ் ஆஃப் குவாலிட்டிஸ், அததான் இந்த இடத்துல பூமான்ற சப்தத்தினால சொல்றோம். பெருமாளையும் பூமான்ற சப்தத்தினால சொல்றோம். அது பூமாதிகரணம்னு ஒரு அதிகரணமே இருக்கு. அது வந்து அபூமிஹி த்வத் பூமா, த்வத் பூமா இருக்கே அது ஜனதீனாம் கிராமப்பி அபூமிஹி, பழம் பெருமை வாய்ந்த பழமையான அந்த வேதங்களுக்கே அது வந்து அபூமிஹி விஷயமானது இல்லை. The qualities of Tayar doesn't become even object to the Vedas. அது எப்படி சொல்ற, ஜரதீனாம் கிராம், நம்மளாம் இப்பெல்லாம் ரொம்ப கம்மியா பேசுறோம். அந்த காலத்து மனுஷாலாம் நிறைய பேசுவா, அடையன் மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அடையன் அவள மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் பேசுறதுக்கு, ரொம்ப பேசுவேன் அடையன். ஏன்னா பேசினாதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேண்டிய, அதாவது பேசுறதுன்னா விஷயத்துக்கு வெளியில போய் பேசுறது இல்லை, சப்ஜெக்ட் மேட்டரை நிறைய பேசணும். எவ்வளோ பேசினாதான் யாவதர்த்தகமான சப்த பிரயோகம் பண்ணணும்னு அப்படின் சொல்லுவேன். எவ்வளோ அர்த்தத்தை சொல்லணுமோ அவ்வளோக்கேத்த சப்த பிரயோகங்கள், ஏன்னா அர்த்தம் கம்பீரமாக இருந்ததுன்னா சப்த பிரயோகங்கள் நிறைய பண்ணி அவளுக்கு புரிய வைக்கணும். அதனால நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். ஒரு கிளாஸில் சில சமயத்தில் இன்டராக்ஷன் இல்லாமல் இருக்கும், அவளை கேள்வி கேட்காமே கிட்டுன்னு கிளாஸை முடிச்சுடுவோம். ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸுக்கு சில சில சாமர்த்தியங்கள் உண்டு, அவள் நேராக போவா, அப்பவே மோட்டிவேட்டடா தான் இருப்பா ஸ்டூடெண்ட்ஸ். மோட்டிவேஷன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சில பேர். சில சில டீச்சர்ஸுக்கு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த டீச்சிங் ட்ரைனிங்ல சொல்லுவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல ஹவு டு மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு த சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு மேட்டரா இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாம இருக்கும் சில பேர். என்ன இப்ப பாருங்க, இந்த இந்த குரூப்லயே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு உற்சாகத்தோட இருப்பா அப்படின்னு அதே வந்து இங்க இருந்து கற்பனை பண்ணிக்கிறேன். அதனால அரியன் வந்து மோட்டிவேஷன், ஆல்ரெடி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் டு பி மோட்டிவேட்டட் டைரக்ட்லி என்டரிங் இன் டு த சப்ஜெக்ட். இப்ப வந்து பாருங்க ஜனனி, இப்ப ஆனா அந்த சுவாமி வந்து நம்மளுக்கு மோட்டிவேட் பண்றதுக்காகவே நிறைய ஸ்லோகங்களை ஆரம்பத்துல எழுதுற, அந்த ஸ்லோகமே மோட்டிவேஷனா இருக்கும்போது நம்ம தனியா மோட்டிவேஷனே தேவையில்லாத போயிடுச்சு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். ஜனனி தொத் பூமா, அவனுடைய பெருமையானது ஜரதீனாம் கிராமத்திய பூமி, அந்த பழம்பெருமை வாய்ந்த கிழக்கு கிழத்துக்கே, அந்த கிழத்தாலேயே முடியாது. அது கிழம் எப்ப பாரு பேசிட்டு இருக்கோம், நிறைய பேசும், அவ்வளோ பெருசது, நாலு கிழங்கள் சேர்ந்து பெருமாளுடைய பெருமையை பேசியிருக்கு. அந்த கிழங்கள் நாலு இருக்கு, எஜுசு சாமா அகர்வம், நாலு கிழம் அது எவ்வளோ பெருசு வயசானது, அதுகள் அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரல் பாடிண்டேதான் இருக்குது, ஆனாலும் முடியல பாரு அப்படின்றத ஒரு ஜனத்தீனாம்ன்ற சப்தத்தால சொல்றாரு. ஜரதி ஜரதி ஜர ஜரா ஜரானக்க வயசானவா, ஜர ஜரதீனாம் கிராம், ஒரு அர்த்தம் வந்து பழமையானதுனாலேயே பெருமை, பழம் பெருமை வாய்ந்தன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவா, எங்க தமிழ் பழம் பெருமை வாய்ந்தது அப்படின்வா. என்னன்னா பழமையும் பழமையே பெருமைக்கு காரணம், பழமையே ஒரு பெருமைக்கு காரணமா இருக்கு. அப்படி பழமையாகவும் அதனாலேயே பெருமையாகவும் இருக்கின்ற கிராம் வாணியான வேத வாக்குகளாலேயே, வேத வாக்குகளுக்கே அபூமி, அது விஷயமாறது இல்லை அந்த தாயாருடைய குணங்கள் பூமா அப்படி இருக்கச்சே. அசௌ கஸ்மாத்து அஸ்மாது சக்தி சமணி சக்தி விஷயா, இந்த தாயாருடைய பெருமை இருக்கே அது எதுக்கு நம்மள்ட, நம்மளை போல சாதாரண கிருஷமா இருக்கிற என்ன கிருஷமான மனிஷா, ரொம்ப அல்பமான புத்தி, எப்படி சொல்ற கிருஷ மனிஷா, அவன் எப்படா இருக்கான் அப்படின்னா ஸ்தூலனா இருக்கான்னாக்க நன்னா குண்டா இருக்கான்னு அர்த்தம், இல்லைன்னா அது ஏதோ கிருஷமா இருக்கு, பொல்லியா இருக்குதுவா, பாக்கிறதுக்கு தர்ப புல் மாதிரி இருக்குதுவா அப்படின்னா எப்படி இருக்கு கிருஷமா இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி என்னுடைய நாலேஜ் ரொம்ப கிருஷமானது அப்படின்ற. அஸ்மாதிருஷ எங்களை போல இருக்கிற அந்த சகாரத்தை அலிட்ரேட் பண்றதுக்காகவே அஸ்மாதிருஷ கிருஷ மனிஷா, மனிஷா புத்திக்கு உக்தி விஷயமாக பேசுவதற்கு விஷயமாக அந்த மாதிரி கிருஷ மனிஷனாக அல்பமான ஞானமுடைய என்னால சொல்லுவதற்கு தகுந்ததா உக்திக்கு விஷயமாகுமா அந்த அசவுன்னு சொல்லக்கூடிய அந்த பூமா, பிற தாயாருடைய பெருமை. ஹே ஜனனி த்வத் பூமா அசௌ கஸ்மாத்து அஸ்மாது கிருஷ மனிஷோக்தி விஷயா, எப்படி அது ஆயிடும், ஆகவே ஆகாதுன்னு அர்த்தம். எங்களை போல கிருஷமான ஞானத்தை உடைய அத்தியல்பமான
தனியசான ஞானத்தை, தனிய நிறைய சப்தங்களை பிரயோகம் பண்ணுவா. அது அல்பன்ற அர்த்தத்துல தனியன்ற அர்த்தம், எத்தனையோ சப்தங்களை பிரயோகம் பண்ணுவா. அப்பப்ப வந்து ஒரு ஒரு மனுஷன் ஒரு கவினா கவினா அவனுக்கு வந்து ஒரு 10-15 சப்தம் ஞாபகம் இருக்கணும். ஒரு விஷயத்த சொல்றது அது எந்த இடத்துல எது உச்சிதமா இருக்கும், எதை போட்டா பொருத்தமா இருக்கும், அப்ரோப்ரியேட்டா இருக்கணும், ஷுட் நாட் பி சப்ளான்டபிள் அப்படின்னு. வேர்ட் கே நாட் பி ஷுட் நாட் பி சப்ளான்டட் பை அனதர் வேர்ட் இன் சச் எ வே யூ ஷுட் யூஸ் த வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சாதாரணமாவே சொல்லுவான். அந்த மாதிரி தஸ்மாத்து அஸ்மாத் சக்தி சம்பந்தி சோக்தி விஷய பாருங்க எப்படிதான் சப்த பிரயோகம் பண்றார் வெங்கடாத்வரி. அதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்றாரு, திருஷ்டாந்த அலங்காரம். இதுல இருக்க எப்படி அது என்ன என்ன போல இருக்க அல்பமான விஷய ஒரு தனியசான ஞானத்தை உடைய ரொம்ப அல்பமான கிருஷ்ணமான ஞானத்தை உடைய எனக்கு எப்படி அது சொல்றதுக்கு விஷயமாயிடும் தாயாருடைய பெருமை. அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிறார் என்னன்னா, ஔர்வாக்னிபிஹி நிபாதும் அசக்கியானாம் அபாம். அந்த பாடவாக்னின்றது ஒரு அக்னி இருக்கு சமுதிரத்துக்குள்ள, அதுக்கு ஔர்வாக்னின்னு பேர். அதுக்கு அது படவானலம் இருக்கே, பாடவாக்னி இருக்கே, அது உட்காந்து சாட்டுண்டே இருக்கு. இந்த வடவான வயிறா பாருங்க, அது கூட இதா இருக்கும் போல இருக்கு. உட்காந்து சாட்டுண்டே இருக்கிறவன், திண்ணையை தேய்க்கிறவன், ஒரு காரியம் பண்ணாதவனா படவான வைவா போல இருக்கு. ஏன்னா அதுவும் அதான் பண்றது. இந்த படவாக்னி என்ன பண்றது, ஒரு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம், அது வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம ஒரு பிரயோஜனம் சொல்றோம். ஆனா அது உட்காந்து சாட்டுண்டே இருக்கு, உட்காண்டே சாப்பிடுறது. சிலதெல்லாம் உட்காண்டே சாப்பிடுறது, லோனே அடைய மாட்டேன்றது, ஹவுசிங் லோனே அடைய மாட்டேன்றது பாருங்க, வீடு உட்காண்டே சாப்பிடுறது பாருங்க. அந்த மாதிரி இந்த படவாக்னி உட்காண்டே சாட்டுன்னு இருக்கே, படவாக்னே பேர் அதுக்கு. அந்த ஔர்வாக்னி பிஹி அப்பி, அது கூட சாப்பிட்டு முடிக்க முடியல இந்த ஜலத்தை, அது சாப்பிட்டுண்டே இருக்கு டெய்லி. அப்படி இருக்கும் போது இந்த சமுத்திர ஜலத்தை சாப்பிட முடியல. அப்படி இருக்கும் போது அங்க போய் ஒரு சின்ன கொசு இருக்கே, அது போய் எவ்வளவு சாப்பிடுவோம் அந்த ஜலத்தை, ஆனா அதுவும் போறது சாப்பிடறதுக்கு கொஞ்சம் அப்படின்ற தன்னை சொல்லிக்கிறார். ஔர்வாக்னி பிஹி அப்பி நிபாத்தும் அசக்கியானாம், நிசேஷம் பார்த்தும் ஃபுல்லா சாப்பிடறதுக்கு முழுக்க குடிக்கிறதுக்கு அசக்கியானாம் முடியாத அந்த அபாம் ஜலத்தினுடைய, அபாம் ஜலங்களுடையன்னு சொல்லுவா. ஏன்னா ஜலம் அந்த அப்சப்தத்தை பகுவசனத்திலேயே பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கா. அதுக்கு ஏகவசனம் திவ்யவசனம் கிடையாது அப்சப்தத்துக்கு. ஆபஹா ஆபஹா அப்படிதான் அதுக்கு சப்த பிரயோகமே. அத்பிஹி அத்யஹா அப்படி ஒரே ஒரு லிங்கம், ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் வரும் அந்த சப்தத்துக்கு. அது விசேஷ சப்தங்கள்ல வரும், இப்பெல்லாம் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வரும் அது. அபாம் நிதின், அந்த ஜலங்களுடைய ஒரு இருப்பிடமான ஒரு இடத்துல சேர்ந்திருக்கு அந்த தம் ஆதாரமான அந்த அபாம் அபாரம், அது பாரமே இல்லாம கரை காண முடியாத அந்த சமுத்திரம் இருக்கே அபாரம், தம் தம் அபாரம் பார்த்தும் குடிப்பதற்கு மசக சிசுக்கான்றது. அது வேற, அது வந்து கொசுனுடைய சிசு குழந்தை, மசக சிசுக்கா, வெறும் மசகம் கூட இல்ல, அதுவாவது ஒரு புட்டு ஜலத்தை சாப்பிடு மோக்கலாம். அதனுடைய குழந்தை சின்ன குத்தி இருக்கே, அது என்ன எவ்வளவு சாப்பிட்றோம். மசக சிசுக்கா கிம் பிரபவதி, ஏதாவது சாப்பிட முடியுமா அதுல போயிட்டு, ஆனா அதுவும் போய் வாய் வைக்கும். அதனால ரொம்ப அழகா சாதிக்கிறார், நான் ஒரு மசக சிசுக்கன் மாதிரி இருந்துட்டு என்ன இவ்வளவு அபாரமான சமுத்திரம் போல இருக்கிற தாயாருடைய குணங்களை நான் எதுவும் போய், அதாவது அந்த ஔர்வாக்னியாலேயே, அதாவது ஔர்வாக்னி ஸ்தானத்துல இங்க வால்மீகி முதலான மகர்ஷிகளாலேயே பாட முடியாத அந்த ஸ்திதியில இருக்கிற அவ்வளவு பெருமை வாய்ந்த தாயாருடைய குணங்களை நான் போய் என்னமோ கொசு மாதிரி, கொசு குழந்தை மாதிரி போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பிரயத்தனப்படுறேன் பாரு. என்னை பார்த்து யார் சிரிக்க மாட்டா அந்த லைன்ல மறுபடியும் எடுத்துக்கும். இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல சாதிச்ச அந்த கஸ்மாத் அஸ்மான் நகசத்துஜனஹா சோஷ்யதா தோத்குணவுகம், ஏன் உன்னுடைய குணத்தை பாட ஆரம்பிக்கிற என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டா அப்படின்றத இந்த இடத்துலயும் சேர்த்துருந்தாலும் அழகுதான். அப்படியாக இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகு, ஒவ்வொரு சப்தமும் அழகு பாருங்க. கொஞ்சம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு நிறுத்துறேன். ஜரத்தீனாம பிக்கிறான் அபூமிகி, அபூமிகின வர்ணனா அபூமிகி, வர்ணனம் பண்ணுவதற்கு விஷயமே ஆகுது, நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். ஆனா அசௌ கஸ்மாத் அஸ்மான் சாரி அபூமிகி சாரி அது அந்த ஸ்லோகம் தான் சொல்றேமா. அசௌ கஸ்மாத் அஸ்மாத் கிருஷமனீசோக்தி விஷய, இது எப்படி எங்களை போல இருக்கிற கிருஷமனீஷோ மனிஷா ரொம்ப அல்பமான ஜானம் உடையவாளுடைய உக்திக்கு வச்சனத்துக்கு விஷயம் ஆயிடும், என்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு எப்படி விஷயம் ஆயிடும். ஹவு இட் வில் பிகம் த ஆப்ஜெக்ட் ஆஃப் மை வேர்ட்ஸ்,
தட் ஆர் வெரி 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 என்ன சொல்றது லோ இன் கிரேடு. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ரெண்டாவது லைன் முதல் ரெண்டு லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சாயையா ஒரு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னா அந்த மாதிரி இடங்கள்ல திருஷ்டாந்த ஆலம் கலந்து அதுல இருக்கிற அம்சங்கள் மொத்தம் இதுல இருக்கும். எப்படின்னா இங்க வந்து அந்த ஜரத்தீனாம் கிராம் அப்பேற்பட்ட உயர்ந்த பழம்பெருமை வாய்ந்த வேதங்களாலேயே கேட்டு வேதங்களாலேயே சொல்லணும். அத மாதிரி இந்த இடத்துல ஔர்வாக்னிபிடத்திய அசக்கியானாம் அந்த ஔர்வாக்னின்னு சொல்ற படவாக்னியாலேயே சாப்பிட்டு முடிக்க முடியாத அந்த ஜலத்தை சமுத்திரத்தினுடைய ஜலத்தை என்ன அபாரம் தம் பாத்தும் நிபாத்தும் அபாம் நிதி நிபாத்தும் அசக்கியானாம் ஔர்வாக்னிபிடத்தி அசக்கியானாம் அபாம் அந்த அசக்கியானாம் எதுக்கு விசேஷனம் அசக்கியானாம் அபாம் முடியாத அந்த அபாம் சமுத்திரத்தை அந்த சமுத்திர ஜலத்தை நடத்தும் அந்த அபாம் நிதி நிதின வைப்பிடம் அதாவது அபாம் நிதினு ஜலநிதியின் ஜலா ஜலா ஜலாம் ஜலானாம் நிதிஹி ஜலநிதிஹி அபாம் நிதிஹி சமுத்திரம் தம் பாத்தும் தம் அபாரம் அதுக்கு கரையே கிடையாது எங்க கரை இருக்குன்னு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட தம் அபாரம் பாத்தும் மசக சிசுக்கஹா கிம் பிரபவதி ஒரு ஒரு கொசு கொசு கூட்டி போய் அதை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அந்த மாதிரிதான் என்ன ஏன் ஏன் என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்க மாட்டா அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்தினுடைய கடைசியில் என்ன சேர்த்து ஒரு அழகு வரும் அபூமி ஸ்வத்பூமா ஒரு அழகு வரும் இல்ல எத்தனையோ அழகுல இதுவும் ஒரு அழகு சேரும் க்ஷமிக்கணும் அபூமி ஸ்வத்பூமா ஜனனி ஜரதீனாம பெயிராம சௌகஸ்மாத் அஸ்மாத் சகசமனி சோக்தி விஷயா அசக்கியானாம் ஔர்வாக்னிபிரபி நிபாதும் நிதிம் அபாம் அபாரம் தம் பாதும் மசக சிசுகா கிம் பிரபவதி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.